வெல்கம் டு கிரிக் ஃபார் அவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ட்ரோல் ரிவ்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா, நேத்து எங்கடா போன, அதுக்கு முந்தானத்து எங்கடா போன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை மக்களே, ரொம்பவே கஷ்டமா இருந்ததுனால நான் வந்து வீடியோ போடல. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்திரலாமா? நேத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய அணி வந்து செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கூரை வந்து நைட் வாட்ச்மேனாக இறக்கியிருந்தாங்க. இன்னைக்கு ராகுல் மற்றும் நம்மளுடைய ஷர்துல் தாக்கூர் வந்து உள்ளே வந்தாங்க. இதில் ஷர்துல் தாக்கூர் 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. ராகுல் 23 ரன்னுக்கு அவுட்டு, புஜாரா 16 ரன்னுக்கு அவுட்டு, கோலி 18 ரன்னுக்கு அவுட்டு, ரகானே 20 ரன்னுக்கு அவுட்டு, பண்ட் 34 ரன்னுக்கு அவுட்டு, அஸ்வின் 14 ரன்னுக்கு அவுட்டு, ஷமி 1 ரன்னுக்கு அவுட்டு, பும்ரா 7 ரன்னுக்கு நாட் அவுட்டு, சிராஜி டக் அவுட்டு இப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. இதில் என்ன என்ன வருத்தன்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து இந்த வருஷமும் ஒரு சதம் கூட அடிக்கலை, போன வருஷமும் அடிக்கலை. இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா ஒரே பாலுக்கு அவுட் ஆகிறாரு. தலைவா, நீ போல்டானா கூட எங்களுக்கெல்லாம் பரவாயில்லையா, சும்மா வெளியில் போகக்கூடிய பாலை நீ வந்து அடித்து அவுட் ஆகுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் ரசிகர்களெல்லாம் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஏன்னா வேலையில் போகக்கூடிய ஓனான் எடுத்து வேட்டுக்குள்ளே விட்ட கதையாட்டு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகக்கூடிய பாலை தூக்கி தூக்கி அடித்து அடித்து கீப்பர் கையில் கொடுத்துட்டு போடுறது தான் நம்ம விராட் கோலியோட வேலையாக இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஒன்று ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிளேயர்களோட எறா இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மாமா புஜாரா, மாமா ரஹானே, ரெண்டு பேர்த்துக்கு மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்புகள் இருக்குது. இதை பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவு இந்தியா டீமுக்காக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ அவங்களோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் போயிட்டுருக்குது. எஸ், நம்மளோட புஜாரா அவர்கள் 16 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு, ரஹானே 20 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஜீவன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் நம்மளோட ஹனுமா விகாரி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அடுத்த மேட்சில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பண்டு 34 ரன் தான் அடித்தார். பண்ட்டும் அப்படியே மெல்ல 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 ஃபார்ம் மங்கிட்டே வருது. அவர் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சமீப காலமாட்ட அவரோட ஃபார்மும் சரியில்லை. அது வந்து ஒரு நிகர்சனமான உண்மை. அதை ரெண்டாவது படிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு செகண்ட் இன்னிங்ஸில் 174 ரன் அடித்தாங்க நம்ம இந்திய அணி. இதனால் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு இமாலயா டார்கெட்டை கொடுத்தாங்க, 300 ப்ளஸ்ஸை கொடுத்தாங்க. இதை என்னென்னு சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, சவுத் ஆப்ரிக்காக்காக நாங்கள் அடித்து வின் பண்ணி வைக்கிறோம்டா அந்த மாதிரி உள்ளே வந்தது தான் மார்க்கமும் எழுகிறோம். மார்க்கத்தை 1 ரன்லேயே அவுட் ஆக்கிட்டார் ஷமி. அதுக்கப்புறம் பீட்டர்சன் ஒருத்தன் வந்தார், அவருக்கு 17 ரனில் அவருக்கும் ஒரு பாதிசத்தை போட்டு விட்டாங்க நம்ம சிராஜி. வந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார், எல்கர் கூட நல்லாவே பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருந்தாங்க. பும்ரா ஒரு மேஜிக்கல் பால் போட்டார், என்ன பால்னு நமக்கே அது வந்து பார்க்க முடியல, அப்படி இருந்துச்சு. இங்கே குத்தி அங்கே அடிச்சுட்டு போகுது, அவருக்கே என்ன செய்யறேன்னு தெரில பேட்ஸ்மேனுக்கு. ஏடா நான் லீவு தானடா பண்ணேன், அது எப்படா ஸ்டெம்பிள் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருத்திரன் முழிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த ருசேன் அவுட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த நைட் வாட்ச்மேன் மகாராஜா பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு இடையில நம்ம எல்கருக்கும் பும்ராக்கும் இடையில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மகாராஜாவோட விக்கெட்டை ஒரு போல்டு எடுத்துட்டு அப்படியே எல்கரை பார்த்து பும்ரா வந்து நிற்பார். உண்மையிலே ஏதோ ஒரு இது இருக்குது, ஆனால் அது வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்கர் மட்டும் 52 ரன்னுக்கு நாட் அவுட்டில் இருக்கார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா நினச்சா ஏன்னா 6 விக்கெட் இருக்குது இந்தியா வின் பண்ணுறதுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ண போகிறாங்களா ட்ரா பண்ண போகிறாங்களா இப்படிங்கிறது நமக்கு தெரில. நாளைக்கு யாருக்கு வெற்றின கணக்கு நம்மளோட மழை கையில் தான் இருக்குது. ஒருவேளை மழை வந்து டே வாஷ் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு செஷன் கால்ட் ஆஃப் ஆச்சு, மீதி இருக்கக்கூடிய ரெண்டு செஷன்னாலும் மேட்ச்சு ட்ரா தான் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம், மழை வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றிக்கு அனுப்பி இருக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு ட்ரோல் வீடியோவில் போடலாம். இருந்தாலும் கண்டிப்பாக போடுறேங்க, போடுறேன் போடுறேன். மேலும் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.